வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து வீடியோ வந்து ஒன்று வருது. ஸோ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக்சியோடைய ஜார் பேஸ் புஷ்ஷை வந்து நம்ம கழட்டுறதுக்கு தான் வந்துட்டு ஒரு கிட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மார்க்கெட்டிங்கில் வர்றதுக்கோசரம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த கிட்டு. இது வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகும், இதனுடைய ஒர்க் வந்து எப்படி இருக்கும், இதனுடைய ஒர்க் வந்து எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அந்த டீட்டெயில். இதில் வந்து ஒரு கிட்டு வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இதெல்லாம் வந்துடும், பெயிண்டிங்கோடு வந்துடும். இது வந்து பெயிண்ட் பண்ணாமல் இருக்குது, இப்போ பெயிண்டிங்கோடு வந்துடும். இதுதான் வந்து இந்த கிட்டு. இப்போ இந்த கிட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு டெமோ வீடியோ தான் இது. இப்போ வந்து நம்ம வழக்கம் போல் நம்ம எல்லா ஜாருக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக வந்துட்டு நம்ம பேஸை வந்து ரொம்ப தட்டி கழட்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ஏன் அப்படின்னா, பேஸ்லாம் தட்டி கழுனா கண்டிப்பாக உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டூலை வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு ஒரு லிஃப்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்க்ரூ டைப்பில் நம்ம லிஃப்ட் பண்ணிக்கலாம், அழகாக வந்து புஷ்ஷை லிஃப்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப அதே ஃபிட்டிங்கும் போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிட்டிங் போடணும். ஸோ இது ஆல்ரெடி நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து சும்மா ஒரு ஐடியா மட்டும்தான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஒரு கிட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம இப்படி டைட் வைக்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கீழே பைப்பில் போய் ஃபிட்டிங் ஆயிரும். ஃபிட்டிங் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த புஷ் சென்டரில் கிடச்சிரும். அந்த பைப் நான் வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து சென்டரை நமக்கு வந்து போய் சீட்டிங் ஆகிக்கும். சீட்டிங் ஆன பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த கைப்பிடியை நம்ம நல்லா பிடிச்சிட்டு இந்த டியூப்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டைட் வைக்க உள்ளக்கிற அந்த புஷ் பார்த்திங்கன்னா வெளியே வந்து அவுட்டரில் ரிமூவ் ஆகி வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஈஸியாக வந்துட்டு எந்த ஒரு ஹேமரு ஒரு ஷாஃப்டோ எதுவுமே இல்லாமல் இது அழகாக வந்து எப்படி புஷ் வந்து கழண்டுட்டு வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது, அதாவது டியூப்ளரை வந்து நம்ம டைட் வைக்க என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற அந்த புஷ் பார்த்திங்கன்னா வெளியே அப்படியே புஷ் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதை தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு தான். ஏன் அப்படின்னா, இது நம்ம வந்து சாதாரணமாக வந்து ஒரு ஷாஃப்ட் வச்சு நம்ம சுற்றியால் தட்டுவோம், அடி ஒரு பேஸ் மாதிரி ஒன்று இரும்பு வச்சு. ஸோ அப்படி தட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பேஸ் வந்து ஒரு சில டைம் வந்து கிராக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் அலுமினியம் பேஸாக இருந்தால் ரொம்பவே கிராக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு புல்லர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் டைட் பண்ணிகிட்டே இருக்கேன். டைட் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, புஷ் வந்து கழண்டு வந்துட்டு இருக்கிறது நல்லா ஃபீல் ஆகும். மாதிரி டைட் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, புஷ் வந்து கொஞ்சமாக ரிமூவ் ஆகிட்டே வரும். ஸோ ரிமூவ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா லூஸ் ஆயிரும், அது ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆயிரும். அப்போவே தெரிஞ்சிக்கலாம் புஷ் வந்து கழண்டுருச்சு அப்படின்ட்டு. பாருங்கள், லூஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான், புஷ் வந்து நம்ம கழட்டியாச்சு. இப்போ இந்த புஷ்ஷை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து எல்லா மிக்சி ஜாருக்கும் நம்ம ஈஸியாக வந்து பேஸில் இருக்கிற அந்த புஷ்ஷை வந்து நம்ம கழட்டிடலாம். திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ணுறது இதேவோட ஆப்போசிட் மெத்தடு தான். இந்த புஷ்ஷை கழட்டுற அந்த கிட்டு வேணும் அப்படின்னா, மேலே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த புஷ்ஷை வந்து நம்ம அழகாக கழட்டியாச்சு. இது வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா, இந்த ஈவனாக புஷ்ஷுக்கும் அந்த இதுக்கும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் வந்து எந்த ஒரு புஷ் சீட்டிங் பிளேஸில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காது, புஷ்ஷும் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காது. இப்போ நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் புஷ்ஷை வந்து, திரும்பவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி செட்டப்பில் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபிட்டிங் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். புஷ்ஷை வந்து உள்ளிலேருந்து வெளியே வந்து புல் பண்ணும்போது என்ன ஆகுனா, உள்ள புஷ்ஷு வெளியே வர ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது என்னன்னா, நமக்கு தேவையான இடத்துல வந்து நம்ம இதை டைட் பண்ணி நம்ம இந்த புஷ்ஷை வந்து நிறுத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து புஷ்ஷை வந்து புது புஷ்ஷை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த புஷ்ஷை வந்து இப்படி தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். புஷ்ஷை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, அதே மாதிரி உள் சைட்லேருந்து திரும்பவும் நம்ம இழுத்து திரும்பவும் அது புது புதுசாக வந்து நம்ம சீட்டிங் பண்ண போகிறோம். நம்ம சீட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே வந்து செக் பண்ணிக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் புஷ் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் நமக்கு புஷ் வந்து உட்காரணும் அப்படிங்கிறத இப்படி பார்த்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டைட் பண்ணும்போது புஷ் வந்து அதனுடைய சீட்டிங்கில் உட்காரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா பாதி ஒரு கால்வாசி வந்து உள்ள சீட்டிங் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்ன வந்து புஷ் இறங்கணும் அப்படின்னா, நம்ம மேற்கொண்டு டைட் வச்சுட்டே இருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த கிட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்னுடைய ஃபங்க்ஷன் எப்படி அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஓகே, இதை வந்து நான் லூஸ் விட்றேன். லூஸ் விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகிருக்கா அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்து சீட்டிங் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சுது. இதேமாதிரி நம்ம என்னென்ன டைப் புஷ்ஷஸ்லாம் இருக்குது பார்த்துக்குங்க. இது வந்து அம்மா ஜார் புஷ் வர மாதிரி தான் சைஸு. பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக மட்டமாக இருக்கும். இன்கேஸ் வந்து ப்ரீத்தி இந்த மாதிரி நல்லா ஈவனாக இருக்கும், நல்லா பார்த்துங்க, எந்த ஒரு இதுவும் இருக்காது. அது வந்து ப்ரீத்தி சைஸ் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா உள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா, புஷ்ஷு உட்கார சீட்டிங் பார்த்திங்கன்னா எதுவும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதேமாதிரி தான் இந்த மாடல், எல்லா மாடலுமே பார்த்திங்கன்னா இது சூட் ஆகும். ஸோ இது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.
மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.